ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறது, டேட்டாவை எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இது டேபுளர் டேட்டா அப்படிங்கிறதுனால நம்ம டேட்டா என்ட்ரிக்கு ரொம்ப சில ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக டேட்டாவை எப்படி ஃபில் பண்ணுறது, என்ட்ரி போடுறது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நாம் அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில்லிங் ஆப்ஷன். ஸோ ஆட்டோ ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஹேண்டில்னு ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபில் ஹேண்டிலை யூஸ் பண்ணி மூணு விதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மந்த்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, டேட்ஸை எப்படி ஃபில் பண்ணுறது, தென் ஒரு சீரீஸை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், ஆட்டோ ஃபில் அப்படின்னு ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கேன், இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இங்கே என்ன பண்ணுறேன், மந்த் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இங்கே வந்து டேட் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இங்கே வந்து சீரீஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜேன் அப்படின்னு இங்கே டைப் அடிச்சிட்டேன். ஸோ ஜேன் அப்படிங்கிறது ஒரு மந்த்து, இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஹேண்டில் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கட்டம் தெரியுது. பாருங்கள், இந்த செல் வந்து செலக்டட் செல் வந்து ஒரு பார் செலக்டர் தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கட்டம் தெரியுது. அந்த இடத்துக்கு மவுஸ் பாயிண்டர் வரும்போது பாருங்கள் ப்ளஸ்ஸாக மாறிடுது, இந்த மாதிரி மாறிடுது. இப்போ நான் இந்த ப்ளஸ்ஸை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் என்னாச்சு, பாருங்கள் நான் ஜேன் மட்டும்தான் போட்டிருந்தேன், ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு அப்படின்னா, நான் இதை பிடிச்சி ட்ராக் பண்ணும்போது ஜேன் ஃபிப் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த மாதிரி மாறுது. ஸோ இதே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஜான்வரி 14 சரி 15 கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு, ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோ ஃபில் ஆகிடுச்சு. இதை ஒவ்வொன்றையும் உட்காந்து நம்ம டேட் வாரியாக நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும்னு வச்சிங்களேன், இதை உட்காந்துக்கிட்டு நீங்கள் டைப் அடிக்கணுன்ற அவசியம் இல்லை, இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், 5 10 15 இந்த மாதிரி இருக்குது. நான் இந்த மூணையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா, இதில் எவ்வளோ இன்டர்வல் இருந்துச்சு, 5 10 வந்துச்சு, 10 15 வந்துச்சு, இந்த 15 அப்புறம் என்ன வரணும், 5 இன்க்ரிமெண்ட் பண்ணால் 20, அதை ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கெஸ் பண்ணி 20 25 30 35 40 45 மாறிடுச்சு. இதே பாருங்கள், நான் 1 4 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி நான் இழுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 3 3 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சீரீஸ் 1 சீரீஸ் 2. இப்போ மாதம் மாதம் வந்து 5000 ரூபா கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 10 இந்த மாதிரி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5000, அடுத்த மாதம் 10000 கொடுக்குறாரு. ஸோ இப்போ நான் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், ட்ராக் பண்ணணும். ஸோ 5 5000 கட்டிட்டு வந்தார்னா லாஸ்ட் மந்தில் எவ்வளோ கட்டியிருப்பார், 60000 கட்டியிருப்பார். ஸோ இந்த மாதிரி சீரீஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது சின்னதாக இருக்குது. இப்போ பாருங்கள், ரெண்டு வேலை பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட் கொடுத்து ஆட்டோ ஃபிட் காலம் வித் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இந்த டபுள் ஹெட்டட் ஏரோ வரும்போது டபுள் கிளிக் பண்ணோன்னா அதுவும் அதே வேலையை பண்ணுது, ஆட்டோ ஃபில் காலம் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம மூணு வேலையை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று, இந்த மந்த் நேம்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதே பாருங்கள், ஜேன் 2014 இப்படி இருக்குது. நான் இது என்ன பண்ணுறேன், அப்படியே இழுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஜேன் 2014 பிப்ரவரி. ஸோ 2014 முடிஞ்ச வாட்டியே அடுத்தது பாருங்கள், ஜேன் 2015, அதுக்கப்புறம் ஜேன் 2016, ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரி, ஜேன் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், ஏப்ரலுக்கு அப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். ஸோ அது பார்த்தீங்கன்னா 3 3 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி ஃபில் சீரீஸ் எப்படின்றத பார்த்துக்கிட்டோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஒர்க்லோடை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சர். ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஐட்டம் நேம், இப்போ நம்ம வந்து ஒரு 3 தான் திருப்பி திருப்பி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ மதர் போர்டு, மவுஸ்,
கீபோர்டு. இப்போ இன்னொரு முறை நான் மவுஸ் வாங்குறேன் அப்படின்னா எம்னு டைப் அடித்து ஓயூ, இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னாகுது, எனக்கு ஆட்டோஃபில் வருது. இந்த ஆட்டோஃபில் எங்கேருந்து வந்துச்சு, இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஐட்டம் எங்கே இருந்ததோ அந்த இடத்துலேருந்து அது வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எம்ஓடி, இப்போ பாருங்கள் எம்ஓடின்னு அடித்த உடனே ஆட்டோஃபில் வந்துருச்சு. நீங்கள் கண்டினியூஸாக அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஐட்டம் நீங்கள் புது ஐட்டத்தை டைப் அடிச்சிங்களாம். இல்லை இந்த ஐட்டம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது எப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து அமௌண்ட்டுன்னு இருக்குது. இப்போ நான் எனக்கு என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஜீரோன்னு இப்போ ஃபில் பண்ணிக்கணும். எப்போ அமௌண்ட் வருமோ அப்போ நான் வந்து நான் ஃபில் பண்ணிக்கணும், வேணுங்கிறத ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அப்போது எல்லா செல்லுலையும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் செல்லில் நமக்கு வந்து டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே டேட்டா ஃபில் பண்ணணுன்னா அதுக்கு ஈஸியான வழி இருக்குது. எப்படின்னா நம்ம இங்கே வேணுங்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு செல், இந்த செலெக்ஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு செல் பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா ஆக்டிவ் செல்லுன்னு பேர். இப்போது நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜீரோன்னு டைப் அடித்து கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா, கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் அடித்தா இந்த செலெக்ஷன் ஃபுல்லாகவே அதுவாக மாறிடும். ஸோ இது ஃபில் டேட்டா. ஸோ எப்படி ஒரு செலக்ட் ரேஞ்ச் ஆஃப் செல், என்டர் ய டேட்டா இன் ஆக்டிவ் செல், தென் ப்ரெஸ் கண்ட்ரோல் என்டர் டு ஃபில். ஸோ இப்போது இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா டேட்டாவை எக்ஸலில் ஃபீட் பண்ணும்போது எப்படி நம்ம ஈஸியாக ஃபீட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு டைமை வந்து சேவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக டைம் சேவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.